விதமான டைல்ஸையும் தரமான மற்றும் நியாயமான விலையில வாங்க ஸ்ரீ பூஜா டைல் ஷோரூம்க்கு வாங்க. பூஜா டைல்ஸ், கோல்வின்ஸ் பஸ் ஸ்டாப், அவினாசி ரோட், நியர் KMCH, கோயம்புத்தூர். ஸ்ரீ பூஜா டைல்ஸ், அழகிய எண்ணங்களின் சங்கமம். கேமரா ஃபாலோ பண்ணா நீ அத கூட பாத்துக்கோ. இல்ல அங்க ஒரு கேமரா இருந்தா இங்க 10 கேமரா இருக்கு. ஆமா ஆமா. ஆனா வெங்கடேஷ் பாதி தான் மாட்டுவாப்ல கேமரால. மற்ற பெண்களை அனுப்பதை விட மகாராணியாரே விண்வெளிக்கு சென்று வந்தால் வெற்றியோடு திரும்பி வந்தால் நாடே சந்தோஷப்படும். ஒருவேளை வராவிட்டால் நான் சந்தோஷப்படுவேன். கொஞ்சம் ஓவராக செய்தீர்களா இல்லையா? கொஞ்சம் எல்லாம் மிரட்டடா. அந்த சீடி தான் பண்ணா அண்டை நாடு கூட இப்ப பரபரப்பா வித்துக்கிட்டு இருக்கு பண்ணா உங்க சீடி போட்டு வித்துட்டாங்க பண்ணா. உங்களுக்கே தெரியாம கேமரா 8 கேமரா போட்டாங்க பண்ணா. கேபிள் டிவி கனெக்ஷன் கொடுக்க வந்தவன் மகாராணியின் தங்கையோடு ஊரை விட்டே ஓடி விட்டான் பண்ணா. மாம்பழ சீசன் மாதிரி இப்போ பரிச்ச சீசன், அதாவது நல்லா படி நல்லா இருப்பானுங்க. வெள்ளிக்கிழமை வரைக்கும் நல்லா இருப்பானுங்க. அந்த சனிக்கிழமை வரப்போதுன்னா அவங்களுக்கு சனி பிடிச்ச மாதிரியே உட்காந்துருப்பானுங்க. ஆக்டபஸ், இது யார் ஃபேமிலி? கண்டிப்பாக எங்கள் ஃபேமிலி கிடையாது சார். நாங்கள் அந்த மாதிரி குடும்பமே கிடையாது. லாபம்னா ஜெயந்தி டீச்சர் நம்ம கிளாஸ் டீச்சராக இருந்தால் அது எங்களுக்கெல்லாம் லாபம் சார். சரி, நஷ்டம்னா அதே டீச்சர் கல்யாணம் ஆகி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் சார். உங்களுக்காக சென்னை ட்ரேடிங் சூப்பர் மார்ட் தயாரித்து வழங்கும் புதிய அறிமுகம். நம்ம சென்னையே இப்போ சிங்கப்பூர்ல எல்லாம் சென்னை பிராண்ட். எங்கள் அசத்தல் குடும்பத்தின் சார்பாக அன்பான வணக்கத்தை சொல்லி இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் இளம் நடிகர் அரவிந்த் ஆகாஷ் அவர்களை வணங்கி சார் நிகழ்ச்சிக்கு போலாமா சார்? அவசியம் போலாம். உங்களோட கெட்டப் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இது என்ன ஒரு டிஃப்ரெண்டான கெட்டப் சார்? இந்த கான்செப்ட் என்னன்னா சார், அதாவது ராஜா காலத்துல இப்ப இருக்கிற எல்லா டெக்னாலஜியும் இருந்திருந்தா அவங்களோட லைஃப் எப்படி இருந்திருக்கும்? கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னு ஹேர் ஸ்டைலை பற்றி சொல்லணுன்னாக்கா, ரீசெண்டாக நம்ம சன் டிவியில் காமிச்சாங்க ஒரு சாமியார். அந்த சாமியாருடைய ஹேர் ஸ்டைலை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களான்னு பயந்துட்டேன். ஹேர் ஸ்டைலில் அவரை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆ, வேறு எதில் ஃபாலோ பண்ணுறாங்க? வேறு எதில் ஃபாலோ பண்ணுறீங்க? அவர் அதில் ஃபாலோ பண்ணலான்னு சொன்னேன். ஆ, ஃபாலோ பண்ணுங்கள். கேமரா ஃபாலோ பண்ணா நீ அதை கூட பார்த்துக்கோ. இல்ல அங்க ஒரு கேமரா இருந்தா இங்க 10 கேமரா இருக்கு. ஆமா ஆமா. ஆனா வெங்கடேஷ் பாதி தான் மாட்டுவாப்பல கேமரால. அவ்வளவு எப்படி இருக்காருல்ல இங்க இருக்கதான் தெரியும், ஆள் தெரியும். சரி, ஓகே, அசத்துங்க. மன்னர் நானே வந்து விட்டேன். இந்த மந்திரி மங்கனி பாண்டியனை காணவில்லை. வர வர அவனுக்கு குளிர் விட்டு போச்சு. ராஸ்கல் மன்னர் மன்னா வந்து விட்டேன். மங்கனி யாரே? அரண்மனையில இருந்து ஒரு ஆடம்பர கார் வாங்கி கொடுத்திருக்கிறேன். ஏன் லேட்டு? டிராஃபிக் ஜாம் பண்ணா. டிராஃபிக் ஜாம் தான் என்ன? ஷேர் ஆட்டோ பிடிச்சி வர வேண்டியதானே. இனிமேல் அப்படியே வந்து இதுவே கடைசியாக இருக்கட்டும். சரி மன்னா. மன்னா, சொல்லு. இப்பொழுது வந்து நமது நாட்டில் வருகின்ற 30 தேதிக்குள் வரி கட்ட வேண்டும் என்று நாம் அறிவித்திருந்தோம் அல்லவா? ஆமா. ஒரு பயிலும் கட்டவில்லை. ஏன் கட்டவில்லை? என்னவோ தெரியவில்லை, கட்டவில்லை. 30 தேதிக்குள் வீட்டு வரி கட்டினால் அவர்களுக்கு ஒரு டிவிடி பிளேயர் இலவசமாக தருகிறேன் சொன்னோம். என்ன மன்னா இப்படி இருக்கீர்கள்? டிவிடி பிளேயர் இப்பொழுது சீரழிகிறது. வீட்டுக்கு வீடு 2-3 வைத்திருக்கிறார்கள். நீங்கள் ஒரு ஐபோனோ ஒரு லேப்டாப்போ தருவதாக இருந்தால் திட்டம் கொண்டும் கவர்ச்சிகரமாக இருந்திருக்கும். அடே மங்கனியாரே, ஆனால் அதற்கெல்லாம் நீதி நம்மிடம் இருக்கிறதா என்ன? பற்றாக்குறையாக இருக்கிறது மன்னா. அது மட்டுமல்ல, நமது யானை படைகள் அதற்கு தீனி போட்ட கட்டுப்படியாகவில்லை. யானைகள் எப்படி தின்கின்றன தெரியுமா? உன்னை விட தின்னுது இல்லை மல்லா. அனைவரும் வாயும் வயிறுமாக இருக்கிறார்கள். ஆமாம் அண்ணா, போர் வந்தால் தானே அவர்களுக்கு வேலை. ஓடு கழித்து விட்டு உறங்கி நண்டு போல் கொளுத்து விட்டார்கள் அண்ணா. அப்படியானால் ஒன்று, அவர்கள் அனைவருக்கும் விஆர்எஸ் கொடுத்து வீட்டுக்கு விஆர்எஸ் கொடுத்து அனுப்பிடுவா? அனுப்பி அனுப்பி விடுகிறேன் அண்ணா. மன்னா 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 மன்னா, ஐயே, எதிர்நாட்டு மன்னன் ஒருத்தன் எஸ்எம்எஸ் அனுப்பி இருக்கிறான். அதை என்னவென்று பாருங்கள். அதை ஒரு சில்வர் தட்டு வச்சு தான் கொண்டு வருவியா? இப்படி இடத்துல எடுத்துறோம் இல்லை, ஒரு மரியாதைக்காக. ஆமாம் ஆமாம் அண்ணா. தளபதி சில்லறை வேலைகள் எல்லாம் பார்க்கிறாய். என்ன இது எம்டி எஸ்எம்எஸ் ஆக இருக்கிறது மன்னா? நானும் இப்பொழுதுதான் பார்க்கிறேன்.
வெறும் வெள்ளைத்திரையாக இருக்கிறதே, எதற்காக அனுப்பியிருக்கிறான்? நான் சொல்கிறேன், சொல்லுங்க. அவன் சமாதான கூடிய எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்கிறான். ஓஹோ, பாத்தீங்களா? இதான் நமக்கு வழங்கவில்லை. மன்னா, இன்னொரு சிறிய செய்தி. காலையில இருந்து மருங்காபுரி மன்னன் 8 முறை மிஸ்டர் கால் கொடுத்து விட்டான், என்னவென்றே தெரியவில்லை. தளபதியார், இது கூடவா தெரியவில்லை? கப்பம் கட்ட காசு இல்லை என்பதை சிப்பாலிக்காக தெரிவித்திருக்கிறார். அவனுக்கு உடனடியாக ஒரு மெயில் அனுப்பு. என்ன? 24 மணி நேரத்துக்குள்ள கப்பம் கட்டளையின் வச்சுக்க, உன்னுடைய கையும் காலும் மிஸ் ஆயிரும். நன்றி. உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுங்க. சொல்லு. நம்முடைய அந்த புறத்திலே நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம அந்த புறத்துக்கு கேபிள் டிவி கனெக்ஷன் கொடுக்க வந்தவன் மகாராணியின் தங்கையோடு ஊரை விட்டே ஓடி விட்டான். மண்ணா, கனெக்ஷனை எங்க கொடுத்திருக்கான் பார். இனிமேல் அரசவையிலே அந்த புறத்திலே கேபிள் டிவி கனெக்ஷன் இருக்க கூடாது. அண்ணா, கட் சைட் டிடிஹெச் செட் பண்ணு. சொல்லு. அது நல்ல செய்தி. என்ன நல்ல செய்தி? என்ன மண்ணா, நம் நாட்டு விஞ்ஞானிகள் வேற்று கிரகத்துக்கு அனுப்புவதற்காக ஒரு ராக்கெட் தயார் செய்திருந்தார்களே. ஆமா, அது தயாராகி விட்டது. ஆனால் ஆனால் அந்த ராக்கெட்டிலே யாரை வைத்து அனுப்புவது என்று ஒரே குழப்பமா இருக்கிறது. மண்ணா, இப்படி செய்தால் என்ன? எப்படி? நமது அரண்மனை ஜோசியர் கரகம் பாலாவை அது ஏற்றில் அனுப்பி விடலாமா? வேண்டாம், ஏன் அந்த கரகத்திற்கே கரகம் சொல்லுவோம். வேற யாரைத்தான் அனுப்புவது? மண்ணா, இப்படி செய்தால் என்ன? சொல்லு. நாம் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். நமது மகாராணியை எங்க அனுப்பிவிட்டால்? சரியான யோசனை. அதாவது பெண்கள் மற்ற பெண்களை அனுப்பதை விட மகாராணியாரே விண்வெளிக்கு சென்று வந்தால், வெற்றியோடு திரும்பி வந்தால் நாடே சந்தோஷப்படும். ஒருவேளை வராவிட்டால்? நான் சந்தோஷப்படுவேன். சரி மண்ணா, தங்களது உத்தரவு கிணக்கி நான் மகாராணியை இப்போதே தயாராக்குகிறேன். என்னடா சொல்ற? தயாராக்குகிறேன். மகாராணி ஊர்ல இல்ல, குழந்தையாவே கூட்டு ஓடி போயிட்டான். தங்களுடைய பொழுதுபோக்குக்காக பெங்களூர்ல இருந்து ஒரு பெல்லி டான்ஸ் குரூப் இப்ப தற்போது வந்து இறங்கி இருக்கிறது. அவர்களை இங்கே வர சொல்லட்டுமா? ஏன் பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, இன்னும் ஆடவே இல்லையே. மண்ணா, அவன் ரிகர்சல் பண்ணும் போது நான் எட்டி பாக்குறேன். அண்ணா, இன்னொரு முக்கியமான செய்தி. தங்களுடைய மானமே அண்டை நாட்டில் கப்பலேறி கொண்டிருக்கிறது. மண்ணா, நீங்க போன வாரம் அண்டை நாட்டு மன்னன் விருந்துக்கு போனீங்களா? அங்கே பணிபுரியும் பணிப்பெண்ணோடு சிலிமிச விளையாட்டுகளை ஏதேனும் செய்தீர்களா? அதன் பூஜுக்கலாம். என்னுடைய பெயர் என்ன? சிலிமிச பாண்டியன் என்பதான என்னுடைய பெயர். சிலிமிசம் கண்ணாமலம் எப்படி? சிலிமிசம் கொஞ்சம் ஓவராக செய்தீர்களா இல்லையா? கொஞ்சம் எல்லாம் மிரிட்டரா? அந்த சீடுதான் பண்ணா அண்டை நாடு கூட இப்ப பரபரப்பா வித்துக்கிட்டு இருக்கு. பண்ணா உங்க சீடி போட்டு வித்துட்டாங்க. பண்ணா சீடி போட்டு வித்து விட்டார்களா? உங்களுக்கே தெரியாம கேமரா 8 கேமரா போட்டாங்க. பண்ணா அறிவியல் விஞ்ஞான வளர்ச்சி இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நம்ம இப்படியே இருந்துருவோம். சபைகளை எட்டும். அரே, நாளை வரும்போது காஸ்டியூம்ஸ் மாத்திட்டு வாங்கடா. நன்றி நன்றி. வெல்டர், நல்லவேளை கேமரா இல்லைன்றதே இப்ப நாசுகா சொல்றேன். இவங்க பர்ஃபார்மன்ஸ் பத்தி உங்களோட கருத்து என்ன? நல்லா இருந்தது. ஒரு கான்செப்ட், நியூ படமா எடுக்கலாம்னு நினைக்கிறேன். நிச்சயமா. இந்த ஒரு கான்செப்ட் புதுசா இருக்கு பார்க்கும்போது. பழைய காலத்து அந்த அசோகா காலத்துல எல்லாம் வந்து நம்மளுக்கு கட்டடங்கள்லாம் நம்ம பார்க்கலாம், நிறைய கட்டடங்கள். ஆனா இப்போ வந்துட்டு இதே மாதிரி கோட் சூட் போட்டு அவங்க வந்து பார்க்கணும் அவங்க கட்டடங்களே. அது மெயின்டைன் பண்ணாம எப்படி இருக்கு? அட பாவிகளா, நான் கட்டின கட்டடம் இப்படிலாம் இருக்கேன்னு போயிட்டு அவங்க கேள்வி கேட்கணும். உண்மையா இவங்களும் ட்ரை பண்ணாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. வெள்ளிக்கிழமை பையனோட ரேங்க் கார்டை காட்டிட்டு, அதே மாதிரி ஒருத்தர் வந்து பேரண்ட் வந்திருக்காரு, வாத்தியார் கூப்பிட்டுருக்காரு, உங்கள் பையன் கண்டிப்பாக ஒரு அரசியல்வாதியாக வருவான்னொன்னே. என் பையன் அவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருக்கான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஐவகை நிலங்கள் என்னன்னு கேட்டேன். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், புறம்போக்குன்னு எழுதியிருக்கான். அப்போ கண்டிப்பாக அவன் அரசியல்வாதியாக தான் வருவான். அப்புறோடனே இன்னொரு பையனை கூப்பிட்டுருக்காரு, பேரண்ட்டை கூப்பிட்டு கை கொடுத்துருக்காரு, உங்கள் பையன் கண்டிப்பாக டாக்டராக வருவான்ருக்காரு. என் பையன் அவ்வளோ இன்டெலிஜென்ட்டா? ஆமையா, ஸ்கூல்லையே என் உயிரை இப்படி வாங்குறான், கண்டிப்பாக அவன் டாக்டராக எல்லாரும் உயிரையும் கண்டிப்பாக வாங்க தான் செய்வாங்க.
நான் அப்படி இருக்கு சரி இப்படி போட்டோம்னா இவங்க பார்ப்பாங்க சனி ஞாயிறு லீவ் முடிஞ்ச உடனே திங்கக்கிழமை நம்ம போன உடனே நம்ம அவங்ககிட்ட வேலையை காட்டுவானுங்க நம்ம வாதியார் போயிருக்காரு அன்னைக்கு முதல்ல கிளாஸில் உள்ளே போயிட்டு மற்றவனுக்கு புரியாமல் பேசுகிறவன் முட்டாள் புரியுதான் இருக்காரு ஒருத்தர் எந்திரிச்சு புரியலை சார் அப்படின்றிருக்காங்க ஒரே நிமிஷத்தில் அவரை முட்டாளாகிட்டானா சரி தமிழ் வாதியார் பார்த்தாரு பார்த்துட்டு தலையணை எழுதினார் எழுதி பிரி அப்படின்ட்டுருக்காரு ஒருத்தர் எந்திரிச்சு பிரிக்க முடியாது ஏன் பிரிச்சா பஞ்சு பஞ்சாக வரும் சார் எனக்கு டஸ்ட் அலர்ஜின்ருக்காரு அடுத்து சயின்ஸ் வாத்தியர் வந்திருக்காரு வந்துட்டு ஆக்டபஸ் படம் வரைஞ்சிட்டார் வரைஞ்சிட்டு ஒரு பையனை எழுப்பி ஆக்டபஸ் இது யார் ஃபேமிலி கண்டிப்பாக எங்கள் ஃபேமிலி கிடையாது சார் நாங்கள் அந்த மாதிரி குடும்பமே கிடையாது நாங்கள் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்கிறான் அவர் சயின்ஸில் ஃபேமிலியை கேட்டால் அவன் அவன் ஃபேமிலின்னு நினச்சிட்டு இருக்கான்டோன்னு இன்னொன்று கணக்கு வாத்தியர் வந்திருக்காரு கணக்கு வாத்தியர் வந்தோடனே லாபம்னா என்ன நஷ்டம்னா என்னன்னு கேட்டிருக்காரு லாபம்னா ஜெயந்தி டீச்சர் நம்ம கிளாஸ் டீச்சராக இருந்தால் அது எங்களுக்கெல்லாம் லாபம் சார் அப்படின்னு சரி நஷ்டம்னா அதே டீச்சர் கல்யாணம் ஆகி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் சார் சார் என்னால் இவங்களுக்குலாம் கிளாஸ் எடுக்க முடியாது சார் போய் மாரல் சயின்ஸ் வாத்தியார் அனுப்பி வைங்க அப்படின்னோடனே அவர் போயிருக்காரு அவர் போயிட்டு தம்பி ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணுறீங்க அடிப்படையாக கேட்குறேன் நீ ரோட்டில் நடந்து போகிற நடந்து போகும்போது திடீர்னு உன் ஃப்ரெண்டுக்கு வந்து காலில் அடிபட்டுருச்சு உடனே என்ன பண்ணணும் அப்படின்னோடனே உடனே ஸ்கூலுக்கு லீவ் போடணும் அப்படின்ட்டுருக்காங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த பசங்களுக்குள்ளே பேசுகிறதே ரொம்ப காமெடியாக பேசுவாங்க ரெண்டு பசங்க சேர்ந்தாங்கன்னா அவங்க ரொம்ப அழகாக பேசுவானுங்க அன்றைக்கி ஒருத்தன் சொல்லியிருக்கான் டேய் எங்கள் அப்பா ரொம்ப முன்ஜாக்கிற பிரதி ஒன்றும் இல்லை அவர் பென்சில் சீவிரதாக இருந்தால் கூட பக்கத்தில் டிஞ்சர் அயோடின்லாம் வச்சுட்டு தான் சீவான்ருக்கான் எங்கள் அப்பா அதை விட முன்ஜாக்கிறது போய் என்ன கேஸ் சிலிண்டரை ஆன் பண்ணுறதாக இருந்தால் கூட ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணிட்டு தான் ஆன் பண்ணுவார் அப்படி இருக்காங்க இப்போ ஏன் இந்த மாதிரி நம்ம பசங்களை பற்றி நம்ம பேசுகிறோம்னா எல்லாருமே வந்து இந்த எக்ஸாம் டயத்தில் வந்து பசங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க அங்கே பாரு பக்கத்து வீடு லைட்டை போட்டாங்க நீ இன்னும் தூங்குற அவன் பாத்ரூம் போகிறது கூட தான் லைட்டை போட்டிருப்பான் ஆனால் அவனை போட்டு அடி அடி நடிச்சு அவன் டென்ஷன் ஆகி அதான் இந்த மாதிரி ஸ்கூலில் வந்து பேசுறது அதனால் அவங்கள வந்து எப்போவுமே நம்ம குட்டி சொல்லி கொடுப்பதை விட முதுகில நாம் தட்டி சொல்லி கொடுத்தால் அவர்கள் 20-20 பார்ப்பாங்க அப்துல் கலாமின் 20 கனவுகளையும் நிறைவேற்றுவார்கள் என்று சொல்லிக் கொண்டு இந்த நல்ல வாய்ப்பினை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூட விடுகிறேன் உங்கள் அன்பாசத்தல் மன்னன் நன்றி 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 வெல்டன் வெல்டன் ஜானகிராமன் ஒருத்தர் வந்து மேடையில் ஏறி ஒரு மணி நேரமாக ஜோக் சொல்லிட்டு இருந்தார் யாருமே சிரிக்கல ஹிந்தியில் சொன்னார் அவர் சைலண்ட்டாக இருந்தாங்க நம்மால் ஒருத்தர் ஏறினார் ரெண்டு வார்த்தை பேசினாங்க எல்லாரும் கைத்தட்டி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஹிந்தியில் ஜோக் சொன்னார் அவர் கேட்டார் அப்படி நீங்கள் என்ன தான் சொன்னீங்க எவ்வளோ சிரிக்கிறாங்கன்னு ஒன்றும் இல்லை ஜோக் சொல்கிறாரு சிரிங்க நம்ம ஜானகிராமன் பர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க ஜோக் ரொம்ப நல்லா இருந்தது கீப் இட் அப் ஆல் தி பெஸ்ட் கீப் ராக்கிங் थैंक यू சார் நன்றி 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 மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப கீழ இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அசத்தல் டிவி பத்தி என்ஜாய் பண்ணுங்க பை